கே கணேசன், அகில இந்திய தலைவர். இன்றைக்கு தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கத்தினுடைய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் கூட்டமைப்பு தலைவர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், கடந்த 30-35 ஆண்டுகளாக 12,526 ஊராட்சிகளில் பணியாற்றி வரும் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் இவர்கள் அனைவரும் பணியாற்றி வருகிறார்கள். குறைந்தபட்சமாக இன்றைக்கு 4,500 ரூபாய் 2005 முன்பு பணியமர்த்தப்பட்டவர்கள் பெற்று வருகிறார்கள். 2005 பின்பு மாதம் 250 ரூபாய் என இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இயக்குபவர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒரு மாதத்துக்கு 250 ரூபாய் என்றால் அந்த 250 ரூபாயில் ஒரு குடும்பம் எப்படி நடத்த முடியும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுகிறோம். சில இடங்களில் 600 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். இதில் ஏற்கனவே வந்து 7வது ஊதியக் குழுவின் மூலமாக கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையினை இன்றும் பல மாவட்டங்கள் கொடுக்காமல் இருக்கிறது. இவர்களுக்கு டிஏ அரசு அளிக்கின்ற அகவலைப்படியின் போது வெறும் 100 ரூபாய் மட்டுமே இங்கே அளிக்கிறார்கள். இதுபோல் இவர்களுக்கு எந்த ஒரு பணப்பலனும், தான் ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்கின்ற பொழுது எந்த ஒரு பணப்பலனும் இல்லாத சூழலில், ஏற்கனவே பல்வேறு நிரந்தர பணியில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் அவர்கள் பணியிலிருந்து ஓய்கின்ற பொழுது குறைந்தபட்சம் 20-25 லட்சம் வீட்டுக்கு எடுத்து செல்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே வீட்டில் உள்ளவர்களுக்கு மரியாதை இல்லை. ஆனால் வெறும் கையை கொண்டு செல்லும் இவர்களுக்கு அந்த குடும்பத்திலே மரியாதை இருக்குமா என்பதை பாருங்கள். ஆக ஒரு அரசியலே 30-35 பணியாற்றிவிட்டு பின்பு இவர்கள் அனாதையாக இருக்கின்ற சூழல் இந்த தமிழ்நாட்டிலே மட்டும்தான் நீடிக்கிறது. எனவே அன்பார்ந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி இந்த 12,526 ஊராட்சிகளே குடியிருக்கின்ற மக்களுக்கு ஒரு சேவையாக அவர்களுக்கு நேரத்துக்கேற்றவாறு தண்ணீரை கொடுக்கின்றோம். கடந்த காலங்களிலே பார்த்திருப்பீர்கள், 12 மணி நேரம் 15 மணி நேரம் கரண்ட் கட்டாக இருக்கிறது. அந்த நேரங்களெல்லாம் எப்பொழுது கரண்ட் வரும் என்று காலை உணவு சாப்பிடாமல், மதிய உணவு சாப்பிடாமல் இப்படி கரண்ட்டு வந்த பிறகு அவர்கள் கரண்ட்டை போட்டு அதற்கு பின்னாலே தண்ணீர் விட்டிருக்கிறார்கள். ஆக இவருடைய பணி மிகப்பெரிய ஒரு சிறந்த சேவை பணியாகும். இந்த சேவை பணிக்கு இவர்கள் சம்பளம் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயலாக இருக்கிறது. இந்த குறைந்த சம்பளத்தையே கூட ஈசி ஸ்கீமில் கொடுக்க வேண்டும் என்றும் மதிப்பு இயக்குநர் அவர்கள் ஆணையிட்டார்கள். ஆனால் பல்வேறு இடங்களிலே பஞ்சாயத்து தலைவர்கள் அதனை வாங்கி வைத்து கொண்டு சம்பளத்தை தர மறுக்கிறார்கள். கேட்டால் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை, என்னை மதிக்கவில்லை. ஏன் இவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும், மதிக்க வேண்டும்? இவர்களுக்கு பிடிஓ மூலமாக சம்பளம் வர வேண்டும். அது ஈசி ஸ்கீமில் அதை மாதம் மாதம் கொடுக்க வேண்டும். பல்வேறு மாவட்டங்களிலே இந்த குறைந்த சம்பளத்தை கூட 7-8 கொடுக்காமல் அலைகழித்து வருகிறார்கள். இப்படி பாவப்பட்ட ஒரு நிலையிலே இந்த பணியாளர்கள் பணி பார்த்து வருகிறார்கள். இத்தனை நாள் நாங்கள் போராடி பார்த்து விட்டோம், பேச்சுவார்த்தை செய்து பார்த்து விட்டோம், உண்ணாமிரதம் இருந்து பார்த்து விட்டோம். ஆனால் இந்த அரசு கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. இதே நிலை நீடிக்குமாயின் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விழைகின்றோம். இந்த 12,526 ஊராட்சிகளிலே பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் குறைந்தபட்சம் ஒரே ஒரு நாள் தன் பணியை செய்யாமல் நிறுத்திவிட்டால் தமிழகம் நாறிவிடும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விழைகின்றோம். எனவே அன்புகூர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இந்த தமிழ்நாட்டிலே வறுமை கோட்டு கீழே வாழக்கூடியவர்கள், பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த பணியாளர்கள் எல்லாம் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ஏற்கனவே அவர்கள் சொல்கின்றார், இவர்கள் வந்து பகுதி நேரம் பணி பார்த்துவிட்டு அவர் மீதி வேலைக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். எந்த ஊராட்சி ஒன்றியத்திலே பகுதி நேரம் பார்த்துவிட்டு அவர் உடனடியாக காலை வீட்டுக்கு செல்ல முடிகிறது? எல்லா இடங்களிலும் கரண்ட் எப்பொழுது வருகிறது அந்த பணியை பார்க்க வேண்டும். மோட்டார் ரிப்பேர் ஆகிவிட்டால் அங்கே அந்த பணியாளர் தான் ஒரு எலக்ட்ரிஷியனை அழைத்து வந்து மோட்டரை ரிப்பேர் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எத்தனை உயரம் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதற்கு சுமார்
250 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கிறார்கள். சில இடங்களில் 300 ரூபாய் கொடுக்கிறார்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை 150 ரூபாய். ஒன்றும் வேண்டாம், ஒரு வீட்டில் நீங்கள் வந்து கழிவுநீரை தொட்டியை சுத்தம் பண்ணணுன்னா அது மிஞ்சி போனால் 20க்கு 10 தான் இருக்கும். 1500 ரூபா கொடுன்னு சொல்கிறான். இதே கார்பரேஷன் லாரி வந்தாலும் அவனும் என்ன சொல்கிறான், 1000 ரூபா கொடுத்தா எடுப்பேன்னு சொல்கிறான். ஆனால் இந்த பணியாளர்கள் என்ன பாவம் செய்தார்கள் சொல்கிற, கழிவு நீர்லேயே வந்து நீ இறங்கி வேலை செய்யக்கூடாது, மனிதனே மனித கழிவை எடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி, இந்த பணியாளர்கள் தன் உயிரையும் மேம்படுத்தாது அத்தனை மேலே ஏறி உள்ளே இறங்கி சுத்தம் செய்கிறார்கள், தன்னை அசுத்தமாக்கி கொண்டு சுத்தம் செய்கிறார்கள். இந்த பணியாளர்களுக்கெல்லாம் நாள் கொன்றே ஒன்று கேட்பது, எங்களுக்கு கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், வசதி வேண்டாம், எங்களுக்கு 3 வேளை உண்ணக்கூடிய அளவிற்கு, எங்கள் 3 வேளை உண்ணக்கூடிய அளவிற்கும், எங்களுடைய பிள்ளைகள் படிப்பிற்கும், நாங்கள் ஆடை அணிவதற்கும் தேவையான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும், வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம்.